தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மலையகத்தின் புதுக்கவிதை முன்னோடி சிவபாக்கியம் குமாரவேல் எழுத்தாக்கம் மீனாள் நித்யானந்தன் வாசிப்பவர் பூங்கோதை கலா ஸ்ரீரஞ்சன் சிவபாகிய குமாரவேல் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தையும் பிற்பட்ட காலத்தையும் இணைக்கும் ஒருவராக தெரிகிறார் கலகாவைச் சேர்ந்த காங்கிரஸ் தொழிற்சங்கவாதியான என் எம் பழனிச்சாமியின் புதல்வியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிவபாக்கியம் பிறந்தார் அவரது குடும்பம் மிக பெரியது கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே அவர் வளர்ந்திருக்கிறார் தனது தொன்னூற்றி ஆறாவது வயதில் மறைந்தாலும் அவரைப் பற்றிய விரிவான குறிப்புகள் எதுவும் நம்மிடமில்லை யாரும் அவரிடம் சென்று அவரின் அனுபவத்தை பதிவு செய்திருப்பதாகவும் தெரியவில்லை ஆக அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் சி வி வேலுப்பிள்ளை அவரை பற்றிய எழுதியுள்ள குறிப்பு மட்டுமே நமக்கு கிடைக்கிற ஒரே ஆதாரமாக உள்ளது பிற்காலத்தில் அவர் சீரடி பாபாவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவராகவே தன் வாழ்க்கையை கொண்டு நடத்தியிருக்கிறார் அவர் எழுதிய கடவுள் மீதான பக்தி பாடலின் எழுத்து பிரதி நமக்கு கிடைக்கிறது ஐந்து ஆண்டுகளாக பெண் உலகு என்ற பத்திரிகையை சிவபாக்கியம் குமாரவேல் நடத்தியிருக்கிறார் ஆனால் அந்த பத்திரிகையை எங்கும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இலங்கையின் ஆவணக் காப்பகத்தில் அந்த பத்திரிகைகள் கிடைக்கின்றனவா என்றும் தெரியவில்லை மலைநாட்டில் காங்கிரஸ் இயக்கம் ஆரம்பித்த நாளிலிருந்தே சிவபாக்கியம் குமாரவேல் அதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு உழைத்து வந்திருக்கிறார் இந்திய வம்சாவளி தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் முகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நேரு இலங்கைக்கு விஜயம் செய்தார் இலங்கை அரசியல் தலைவர்களுடன் நேரு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இலங்கையில் இந்திய தேசிய காங்கிரஸ் போல இலங்கை இந்திய காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்குமாறு நேரு ஆலோசனை கூறினார் பத்து நாட்களே நேரு கொழும்பில் தங்கியிருந்தார் அதற்குள் அவர் மேற்கொண்ட நடவடிக்கை அது இலங்கை வாழ் சகல இந்தியர்களையும் இலங்கை இந்திய காங்கிரஸ் அமைப்பின் கீழ் முகமாக இலங்கை வாழ் இந்திய வம்சாவளியினரின் பிரதிநிதிகளை கொழும்பில் ஒன்று கூட்டினர் இக்கூட்டத்தில் இலங்கை இந்திய காங்கிரஸின் உருவாக்க பத்திரத்தில் நேரு சாட்சியாகவும் உறுதிப்படுத்துபவராகவும் கைச்சாத்திட்டார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கை இந்தியர் மாதர் ஐக்கிய சங்கம் உருவாக்கப்பட்டது முதலில் அந்த மாதர் அமைப்பிற்கு லக்ஷ்மி ராசரத்தினம் தலைவியாக இருந்திருக்கிறார் அவருக்கு பின் சிவபாக்கியம் தலைவியானார் மாதர் சங்கத்தின் தலைவியாக சிவபாக்கியம் அமையார் தேர்ந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் பெண்களுக்கு எட்டு மணத்தியால வேலை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடியிருக்கிறார் இச்செயல் அவரை மலையகத்தின் மகத்தான போராளியாக முன்னிறுத்துகிறது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஹட்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலும் பெண்களுக்கு எட்டு மணத்தியால வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதென்றால் சிவபாக்கிய மம்மியாரின் தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ள முடிகிறது இன்றும் ஒரு நாளைக்கு பதினெட்டு கிலோவிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோ தேயிலை குழந்தை எடுத்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் மலையுகப் பெண்கள் ஆண்களை விட இரண்டு மடங்கு நேரம் உழைக்க வேண்டியிருக்கிறது என்று அண்மை கால ஆய்வுகள் கூறுகின்றன இலங்கையின் யுத்த காலத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் தோட்டத்து பெண் தொழிலாளர்களின் உழைப்பினைப் பற்றி சகோதரி மைத்ரி ஜெகதீசன் எழுதியுள்ள டீ அண்ட் சொலிடாரிட்டி என்ற நூல் அண்மை காலத்தில் வெளிவந்த அருமையான நூலாகும் இன்று மலேக பெண்கள் மத்தியில் காணப்படும் விழிப்புணர்வு தோன்றியராத ஒரு காலப்பகுதியில் சிவபாக்கியம் குமாரவேலாமியார் மியார் ஆற்றியிருக்கும் சேவை காலத்தை மீறிய முற்போக்கான செயற்பாடாகும் காங்கிரஸ் மேடைகளில் நின்று கொண்டே தோட்டங்களில் பெண்கள் நடத்தப்படும் விதத்தை பற்றி சிவபாக்கியம் அம்மையார் முறையிடுவார் தனது பேச்சில் தோட்டப் பெண்களை அன்புடனும் ஆதரவோடும் அனுதாபத்துடனும் நடத்தும்படி ஆண்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் அவர் வேண்டுகோள் விடுப்பர் ஆண்கள் பொன்முறுவல் செய்வார்கள் பெண்களோ ஆச்சரியத்துடனும் மௌனமாகவும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் காங்கிரஸின் வருடாந்த மாநாடு நடைபெறும் நாள்தான் அவருடைய மகத்தான நாளாயிருக்கும் இளம் பெண்களை எல்லாம் திரட்டி அவர்களுக்கு வெள்ளை சாரையும் ரவிக்கையும் அணிவித்து கோஷங்களை முழங்கிய வண்ணம் ஊர்வலத்தில் முன்வருவார் அப்பெண்கள் தலையை தொங்க போட்டுக்கொண்டு கை கால்களை கஷ்டத்துடன் அசைத்துக்கொண்டு கொண்டு அவருடன் நடந்து செல்லும்போது ஆண்கள் அதை பார்த்து சிரித்த வண்ணம் பட்டாளத்தை பாரு என்று கூறுவார்கள் என்று சி வேலுப்பிள்ளை எழுதுகிறார் அந்த பெண்களின் சார்பில் சிவபாக்கியம் குமாரவேலின் குரல்தான் மேடையில் ஒழிக்கும் காங்கிரஸின் மாதர் மாநாட்டை தொடர்ந்து நடத்துவதில் அவர் பெரிதும் முன்னின்றுழைத்தார் மாதர் மாநாட்டிலும் ஆண்களின் ஆதிக்கமே நிலவியது ஆனால் பெண்களை முதன்மைப்படுத்தி பெண்களையே பேச்சாளர்களாகவும் பாடகிகளாகவும் அமைத்து அதனை பெண்கள் மாடா நாடாகவே நடத்தினர் சிவபாக்கியம் குமாரவேல் பிரச்சினைகளை அணுகும் முறை எப்பொழுதும் அனுதாபத்தை எழுப்பியது புறக்கணிக்கப்பட்ட தமது சகோதரிகளின் நலனை வளர்ப்பதற்காக அவர் அந்தரங்க சுத்தியுடன் செய்த சேவை சிந்தனா சக்தி படைத்த எல்லோரையும் கவர்ந்தது என்கின்றார் சி வி வேலுப்பிள்ளை அவருடைய பணிகளில் அவருக்கு போதிய ஊக்கம் அளிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது இந்த மாதரமைப்பில் அவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் சேவை செய்தார் என்றாலும் காங்க்ரோஸில் இருந்த ஆண்கள் அவரை அவ்வளவாக கவனிக்கவில்லை தனது சேவையை தொடர அவருக்கு போதிய பண வசதி இல்லாத காரணத்தால் அதிலிருந்து அவர் விலகிக்கொண்டார் ஆனால் எளிமையும் விசுவாசமும் அந்தரங்க சுத்தியும் பொருந்திய சிவபாக்கியம் அம்மையாரின் அர்ப்பணிப்பிலேயே தோட்டத்து பெண்கள் புதிய விழிப்பை பெற்றனர் திருமதி சிவபாக்கியம் பேராற்றல் வாய்ந்த ஒரு பெருந்தலைவராய் இல்லாதிருக்கலாம் ஆனால் தோட்ட மாதிரி இயக்கத்தில் முன்மாதிரியான சேவை செய்த முன்னோடியாக திகழ்ந்த மூத்த சகோதரியாக அவர் என்றென்றும் ஞாபகத்தில் வைக்கப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை என்று மூத்த தொழிற்சங்கவாதியான சி வி அவர்கள் கணிக்கிறார் மலையக நாட்டார் பாடல்களை பதிவு செய்த பெரும் பணியினையும் சிவபாக்கியம் குமாரவேலம்யார் செய்திருக்கிறார் மறைந்த மலையக தலைவர் எஸ் எஸ் சோமசுந்தரம் அவர்களின் தாயாரும் சிவபாக்கியம் அம்மையாரின் அத்தையுமான திருமதி கற்பகாம்பாள் அவர்களுடைய வீட்டில் லட்சுமி என்ற பெண்மணி வீட்டு வேலை பார்த்து வந்தார் திருகைக்கல்லில் லட்சுமி உளுந்து அரைத்து கொண்டிருந்த போது நாட்டு பாடல்களை பாடிக்கொண்டிருந்திருக்கிறார் அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த சிவபாக்கியம் அவர்களுக்கு அப்பாடல்கள் துயரமானதாகவும் இனிமையானதாகவும் இருந்திருக்கின்றது அவர் லட்சுமியிடம் அப்பாடல்களை அமைதியாக பாடும்படி கேட்டு அவர் பாடிய இருபத்தி நான்கு பாடல்களை பதிவு செய்திருக்கிறார் மாவிரைத்ததை விட்டுவிட்டு அழுதுகொண்டே விட்டு அழுது கொண்டே மூக்கை சிந்திக்கொண்டு லட்சுமி அந்த பாடல்களை பாடியிருக்கிறார் நாங்க வந்த கப்ப நல்லதொரு கப்பை கடலிலே ஆடி அசைஞ்சதடி நீலக்கடலிலே நிற்காமல் வந்ததடி கடல் காத்து வீசையிலே கண்ணு ரெண்டும் சுத்திச்சடி குடிச்சு வந்த கஞ்சியும் குமட்டி வெளியாச்சுதடி என்று மலையக மக்கள் கடல் கடந்து வந்த அவலத்தை பாடுகிறார் நாடு விட்டு நாடு வந்தோம் நாதியத்தை மக்கனாங்க ஊரு விட்டு ஊரு வந்தோம் ஓடி உழைக்க வந்தோம் கூடை கொடுத்தாங்க குனிஞ்சு கொழுந்தெடுக்க கூடை தலைமையிலே குழந்தைங்க மடுவத்திலே அடியும் உதையும் வாங்கி அடிமைகளா வாழுகிறோம் கங்காணி கணக்க பிள்ளை காலாலே உதைக்கிறாங்க மலையேறி புல்லு வட்டி மாச்சப்படுறோங்க எம் மதிகளங்கி நிற்கிறோங்க மண்ணாய் போவான் சீமையிலே இந்த நாட்டார் பாடல்கள் நமக்கு புதியவை மாமன் மகளே என்று சி வி வேலப்பிள்ளை தொகுத்த மலையக நாட்டு பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது சிவபாக்கியம் குமாரவேல் அவர்கள் இந்த நாட்டார் பாடல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தனது பதினெட்டாவது வயதில் பதிவு செய்திருக்கிறார் மலையக நாட்டார் பாடல்களை தொகுத்த முன்னோடியாக சிவபாக்கியம் குமாரவேல் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்று போல் நாட்டார் பாடல்கள் பற்றிய முக்கியத்துவம் உணரப்படாத ஒரு கால பகுதியில் மலையக நாட்டார் பாடல்களின் முக்கியத்துவத்தை நன்குணர்ந்து சிவபாக்கியம் இந்த பதிவினை செய்திருக்கிறார் லட்சுமி தந்த மலையக வாய்மொழி இலக்கியம் என்ற தலைப்பில் சிவபாக்கியம் குமாரவேல் அவர்கள் பதிவு செய்த நாட்டார் பாடல்களை எண்பத்தி மூன்று ஆண்டுகள் கழிந்த நிலையில் இந்நூல் கலை ஒளி முத்தையா பிள்ளை நினைவு குழுவின் வெளியீடாக வெளிவருவது மகிழ்ச்சிக்குரியது சிவபாக்கியம் குழந்தைவேல் அவர்கள் வசன கவிதை என்று பெயரிட்டு எழுதிய கவிதை இது அதோ கானகத்திலே பட்சிகளின் கீதம் ஜொலிக்கின்றது உனது ஒளியைக் கண்டுதான் அவைகள் ஆனந்த நெத்தனம் புரிகின்றன நான் மட்டும் வாடி வதங்கி அம்மரச் சோலைகளுக்கிடையே ஏன் உறங்கி கிடக்க வேண்டும் அப்பட்சி கூட்டங்களின் இதய கீதமும் மல்லிகை மொட்டுகளின் சிலிப்பும் என்னை வெட்கி தலைகுனிய வைத்தன அதனால் மனம் வெதும்புகின்றேன் இந்நேர வேளையில் தேவி நீ கால் சலங்கைகள் ஒழிக்க நினது மணிமுடி பிரகாசிக்க வந்து என்னை ஒரு தரம் ஆசிக்கின்றாயா இந்த கவிதையை தாகூரின் கவிதையுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிவபாக்கியம் குமாரவேலின் கவிதைகளில் தாகூரின் அழுத்தமான தாக்கத்தை காண முடிகிறது தாகூரின் கவிதை இது மேகங்கள் குவிந்து வானம் விரல்கிறது என் இன்பமே என்னை ஏன் வீட்டுக்கு வழியே தனிமையில் நிறுத்தி வைக்கின்றாய் பகல் வேளையின் அவசர வேலைகளில் நான் ஜன நெருக்கடியில் இருக்கிறேன் ஆனால் இந்த இருண்ட நிசப்தமான நாளில் உன் வருகைக்காகவே காத்திருக்கிறேன் உன் முகத்தை நீ காட்டாமல் என்னை தனியே விட்டுவிட்டால் இந்த நீண்ட மலைப்பொழுதை எப்படி கழிப்பது என்று தயங்கி நிற்கின்றேன் தாகூரின் இந்த கவிதை கீதாஞ்சலியில் வரும் கவிதை வி ஆர் எம் செட்டியார் ஆங்கிலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்த கவிதையாகும் சிவபாக்கியம் குமாரவேல் தனது இருபத்தி ஐந்தாம் வயதில் தீபம் அல்லது என் அஞ்சலி என்ற வசன காவியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதி வெளியிட்டுள்ளார் சென்னை அருட்பெருஞ்சோதி அச்சகம் இந்நூலை வெளியிட்டுள்ளது இந்நூலில் மளிர்வனவெல்லாம் எனது சிந்தனை அரம்புகளே இந்நூலில் தலகர்தன் இறைவன் அவனை நேரிலேயே கண்டுவிட்டதாகவும் வணங்குவதாகவும் அவனது மகிமைகளை வர்ணிப்பதாகவும் எவ்விடத்தும் உறைவனைக் காண்பதாகவும் அவன் கிருபை புரிவதுமாகவுமே என் இளம் சிந்தனைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன இதனால்தான் ஐம்பத்தி நான்கு பாடல்களை உடைய இந்நூல் தீபம் அல்லது என் அஞ்சலி எனும் நாமத்தை கொண்டதாக வழிவருகிறது என்று சிவபாக்கியம் தனது முன்னுரையில் குறிப்பிடுகிறார் கலகா சிலோன் என்று முகவரியிட்டு இந்நூல் வழியாகி உள்ளது நோபல் பரிசு பெற்ற கவி தாகூரின் கீதாஞ்சலியின் தாக்கம் சிவபாக்கியத்தின் வசன கவிதையில் தென்படுகிறது கீதாஞ்சலியின் கவிதை வைப்பு முறையிலேயே சிவபாக்கியமும் தனது வசன கவிதையையும் அமைத்திருக்கிறார் அக்காலகட்டத்தில் தாகூரின் இலக்கிய ஆளுமையில் பாதிக்கப்படாத எழுத்தாளர்களே இல்லை எனலாம் சிவபாக்கியத்திற்கு ஒன்பது வயது மூத்தவரான சி வி வேலுப்பிள்ளை தாகூரின் இலங்கை விஜயத்தின் போது அவருக்கு சமர்ப்பிப்பதற்காகவே தனது கவிதை நூலை எழுதியவர் இந்நூலை அவர் எழுதிய காலம் துன்பமயமானது என் நாட்டில் உள்ள தமிழர் வழிபாட்டு மரபில் இது புதிரானது பாடுபடும் மேளைகள் சமூகத்தின் அனுபவங்களை மையப்படுத்தி வளமையான சமய வழிபாடுகளை விமர்சிக்கும் முறை மலர் சொறிந்து நீர் பரவி இறைவனை வழிபடுவது வழக்கம் அதுவும் இன்ப உணர்வுகளோடு நடைபெறுவது ஆனால் நூலாசிரியர் முன்வைக்கும் சிந்தனை பரவுகளுக்கு முற்றிலும் மாறுபட்டது நன்னீரோடும் அவலத்தோடும் வழிபடும் மக்கள் மீதும் ஏன் நீ கருணை காட்டுவதில்லை அவர்களிடம் நர்மலர்கள் இல்லை தலைந்த பரிசுத்தமான நீரும் இல்லை எனவே அவர்களின் கண்ணீரையும் துன்பங்களையும் காணிக்கையாக வைத்து வழிபடுகின்றேன் நின் கண் துறக்கட்டும் அவர்கள் மீதான அருள் பொழியட்டும் என்பது அடிப்படை சிந்தனையாகும் என்று சிவபாக்கியம் அம்மையாரின் கவிதைக்கு விளக்கம் தருகிறார் வரலாற்று பேராசிரியர் சி பத்மநாதன் அவர்கள் சிறுவயதிலிருந்தே கடவுள் பக்தி மிக்கவராக வளர்ந்த சிவபாக்கியம் அவர்கள் கண்டியில் ஹந்தன மூன்றாம் கட்டையில் சீரடி பாபாவின் தேவஸ்தானம் கட்டும் பணியில் தனது வாழ்வின் இறுதி கட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் சிவபாக்கியம் குமாரவேல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவரை போற்ற மலேகம் தவறிவிட்டது நன்றி